அம்மா பேரு எங்க இருந்து வரீங்க? என் பேரு அலமேலு, நான் வடவள்ளியில இருந்து வரேன் கோயம்புத்தூர்ல. சரிமா, என்ன கம்ப்ளைண்ட்னா தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப வந்தீங்க? என்ன கம்ப்ளைண்ட் உங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்? மெயின் வந்து எனக்கு கால்ல செல்லுலைட்டிஸ் ஃபார்ம் ஆகி அது 4 வருஷம் ஆச்சு. சரிமா, அது வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. ஆப்ரேஷன் பண்ணது நீர் வந்துட்டே இருந்தது. அதனால அப்புறம் கையும் கொஞ்சம் ஷிவரிங் இருந்தது. அது ஒருத்தர் நரம்பு வீக்னஸ், நாங்க ஒரு டாக்டர் அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து இந்த இது பார்க்கின்ஸ் அப்படின்னு பார்க்கின்சோனிசம்னு சொல்லியிருப்பாங்க, அது எதுவும் தெரியல என்னன்னுட்டு. அப்புறம் எல்லாத்துக்காகவும் தானே என்ன வந்த நடக்கவே முடியாம இருந்தது. என்ன சிரமம் உங்களுக்கு பண்ணும் நடந்தீங்கன்னா என்ன தோந்துரும்? மூச்சு அடைக்கும், மூச்சு சிரமமா இருக்கும். நடக்கிறதும் வந்து இந்த கால் இடது கால் இந்த செல்லுலைட்டிஸ் வந்ததுனால ஸ்டிக்கு வச்சாலுமே எனக்கு இன்னொருத்தர் இந்த கையை கொஞ்சம் பிடிச்சா தான் ஃப்ரீயா நடக்கிற மாதிரி இருக்கும். இருக்கும் செல்லுலைட்டிஸ் எந்த கால்ல முதல்ல? இடது கால். இடது கால்ல வந்துச்சு. என்ன செல்லுலைட்டிஸ்னா என்ன அது கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுச்சு அது? அதான் முதல்ல கொசு கடி, கொசு கடியில இருந்து தான் வந்ததுன்னு சொல்றாங்க. அது எனக்கு கொசு இந்த முழி கிட்ட கடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன் நானு. அது வந்து சும்மா பொறுக்கு தட்டினாப்புல இருக்கேன்ட்டு நான் பிச்சு விட்டேன். அது மறுநாள் பார்த்தா ஜுரம், குளிர் ஜுரம் வந்துருக்கு. குளிர் ஜுரம் வந்து டாக்டர்கிட்ட போனோம், அங்கேயே திருப்பூர்ல இருந்தோம் போனாங்க. டாக்டர்கிட்ட போனோம், கொஞ்சம் இதா மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஒன்றும் சரியாகல. அப்புறம் குடும்ப டாக்டரே இருக்காங்க, அவங்களே நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு 10 மணிக்கு பார்த்துட்டு நீங்க உடனே ஹார்ட் டாக்டர்கிட்ட போயிடுங்க, ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்டயே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாளே கிளம்பி இங்க வந்துட்டு அவரை பார்த்தீங்க. வந்துட்டு அவர் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில அட்மிட் ஆயிட்டு அங்க ஒரு 15 நாள் இருந்தேன். அதனையும் நீர் அவங்க கம்ப்ளீட்டா இதாகலன்னு சொல்லிட்டு தான் கிழிச்சு விட்டு புல் நீரும் இது எடுத்து செஞ்சு எல்லாம் பண்ணாங்க. அது ஸ்டிச்சு போடல, அதனால என்னாச்சு தினமும் வீட்டுக்கு வந்து 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 ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அப்பவும் ஒண்ணுமே இதாகல, ஏதோ ஒரு 6 மாசம் அதே மாதிரி ஆகி அப்புறம் நாங்க திருப்பூரே போயிட்டோம் திரும்பி. அப்புறம் சுமாரா எவ்வளவு நாள் எடுத்திருப்பீங்க அங்க ட்ரீட்மெண்ட்? நம்ம அந்த தனியார் மருத்துவமனையில் 15 நாள் 15 நாள் இருந்தேன். அதை தவிர 6 மாசம் இங்க கோயம்புத்தூர்லயே தங்கி இருந்தோம். 3 மாசம் அவங்க வீட்டுக்கே வந்து 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 இது பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களே இதை பண்ணிக்கிறோம்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே பண்ணிக்கிறோம்ட்டு எங்க வீட்டுல அவரே பாவம் எல்லாம் கிளீன் பண்ணி பண்ணிடுவாரு. பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தோம். அப்பவும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல, நடக்க முடியல, கால் வீக்கம் வந்துடுறது, காலோட ஸ்ட்ரெச்சரே மாறி போயிடுது எனக்கு. அந்த மாதிரி எடுத்து அப்புறம் இங்க வந்தும் 2-3 டாக்டர்ஸ், அப்புறம் என் பையன் தான் இங்க வீடு வாங்கிட்டு இங்க கோயம்புத்தூருக்கு வந்துடுங்கன்ட்டு வந்தோம். இங்க வடவள்ளியில இங்கேயும் 2-3 டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சோம். வேற எதுக்காவது மருந்து சாப்பிட்டா அந்த கிழிச்சு விட்ட இடத்துல இருந்து தண்ணா வரும், தண்ணி வரும், எல்லோ ஃபார்மேஷன் மாதிரி வரும் உங்களுக்கு. சும்மா எல்லோன்னு கிடையாது, வெறும் தண்ணி பச்சை ஆட்டம் வரும். அப்படியே இருந்துட்டு எனக்கு என்ன பண்ண, கடைசியில மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டே ரொம்ப சலிச்சு போயிட்டேன். அப்புறம் தான் உங்களோட நான் மக்கள் டிவியில பார்த்துட்டு 2-3 வாரம் பார்த்தேன். எனக்கு மனசுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, ஏன்னா நான் முதல்லயே வந்து அக்குபஞ்சிருந்த கால் வீங்கி மருந்து மாத்தி சாப்பிட்டதுல திருப்பூர்ல ஒருத்தர் எடுத்திருந்தார், அதுல நல்ல தேவையா இருந்தது. நல்ல அபிப்பிராயம் இருந்தது உங்களுக்கு அக்குபஞ்சர் மேல, நல்லது. அதனால அப்புறம் இங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து எனக்கும் ஒரு 50% என் மனசுக்கு நல்ல ஆயிடுத்து. நல்ல விஷயம். நம்ம உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் இப்ப ரீட் பண்றேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து எப்ப வந்தீங்க? 13/3/2020 வந்திருக்கீங்க, அதாவது மார்ச் 13 ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க. வந்தப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் உங்களை கன்சல்டேஷன் பண்ணிட்டு கிராஃப் டெஸ்ட் நான் உங்களை எடுக்க சொன்னேன் இல்லைங்களா? நம்ம கிராஃப் டெஸ்ட் எடுத்தோம். சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அம்மா நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னீங்க? செல்லுலைட்டிஸ் வந்து 2016 ஆப்ரேட் பண்ணது. செரிமானம், அதாவது நம்ம ஜீரணத்துக்கோ அல்லது சளி தொந்தரவுகளுக்கோ மாத்திரை சாப்பிட்டா நீங்க சொன்ன மாதிரி நீர் வடிகிறது,
அப்புறம் முழங்காலுக்கு கீழே ஸ்வெல்லிங் ரொம்பவே பெருசா இருந்தது. பேட்சஸ் அதாவது பிளாக் பேட்சஸ் மாதிரி கருப்பா ஃபுல்லா பிளாக்கா இருந்தது. கால் பாதம் வரைக்கும் வலது காலுக்கும் பரவெடுத்து ரெண்டு காலுமே ஒரே பயமா பெடுத்து ரெண்டு கால்லயுமே அப்ப ப்ராப்ளம். ரெண்டுமே வந்து பிளாக் ஃபார்மேஷன்ல கால் நல்ல பெருசா கிட்டத்தட்ட நம்ம வந்து எலிஃபன்டைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம கால் பெருசா இருந்தது. கரெக்ட்டுங்களா? அடுத்தது இதெல்லாம் நீங்க சொல்லி நாங்க எழுதி இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ். இதை தாண்டி நம்ம கிராஃப் எடுக்கும் போது சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். நீங்க அதாவது நாங்க உங்களுக்கு எல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு நாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லி இருந்தோம். அதை நீங்க ஆமான்னு சொன்னதெல்லாம் இப்ப நான் ரீட் பண்ண போறேன். நீங்க அதை செக் பண்ணுங்க. அதாவது மூச்சு கொஞ்சம் தூரம் நடந்தா ரொம்ப மூச்சு சிரமமா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. சில நேரங்கள்ல தலை சுத்தல் fraction of the second அது கண் இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது. விரல்கள் மறந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. படபடப்பு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. மேல் தோள்ல வலி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. சொல்லியிருந்தீங்க ஞாபக மறதி, உடல் உஷ்ணம், முக்கியமான விஷயம் கான்ஸ்டிபேஷன், கேஸ் ப்ராப்ளம், டயர்ட்னஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னது, ஜீரண பிரச்சனை, அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே யூரின் கம்ப்ளைன்ட் சொல்லியிருந்தோம். கூடுதலா வந்து அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு, யூரினோட ஃப்ரீக்வன்சி அடிக்கடி போற மாதிரி இருக்கு, சில சமயம் போகவே போகாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது அண்ட் மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு, குழப்பமான ஃபீலிங், 3 மணிக்கு மேல தூக்கம் முழிச்சுக்கிறது, தூக்கம் வராது, இதெல்லாம் வந்து டைம் வாரியா நம்ம சொல்லிருந்தோம். 3 முக்கியமா 3 மணிக்கு மேல உங்களுக்கு தூக்கம் வராது. நைட்டுமே முக்காசி 12 1 மணி மொத்தம் தூக்கமே எனக்கு 3 hours தான் வரும் நைட்ல சொல்லிருந்தோம். அண்ட் கூடுதலா வந்து பசி, டேஸ்ட், ருசி எல்லாம் ரொம்ப கம்மி, முட்டியில வலி, இதெல்லாம் நம்ம சொல்லி இருந்தோம். சோ இதெல்லாம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஒரு முதல்ல ஒரு 4-5 கம்ப்ளைண்ட் நான் படிச்சதுல நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ், மிச்சை ஒரு கிட்டத்தட்ட 15-20 கம்ப்ளைண்ட் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே கிராஃப் வடிவத்துல எங்களுக்கு காட்டின ரிசல்ட்ட வச்சு நாங்க உங்களுக்கு சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்க 2 வருஷத்துல இருந்து 1 வருஷம் ஏறக்குறைய சொல்லிருக்கீங்க இல்லீங்களாமா? இப்ப வந்து கிட்டத்தட்ட நம்ம 13-3-2020 இருந்து உங்களை நான் எப்படி எடுக்க சொன்னேன், ஒரு 21 டேஸ் கண்டினியூஸ், அதாவது 21 நாட்கள் தொடர்ச்சியா எடுங்க. உங்களுக்கு கூடுதலா என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு, நம்ம வந்து நீங்க வடவழியில இருந்து வர்றதுனால டெய்லி வந்துக்கலாம், அதாவது கோயம்புத்தூர் இருந்து வர்றதுனால டெய்லி வந்து போகலாம். என்ன ஒரு 3 hours இருந்திருப்பீங்களா டெய்லி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், 3.5 மணி நேரம் ட்ரீட்மெண்டோட செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நல்லா செஞ்சிருந்தாங்களா நல்லது. இப்ப இது வந்து 21 டேஸ்ன்றது நம்ம லாக்டவுன் பீரியட் இடையில வந்ததுனால கண்டினியூ பண்ண முடியும். சோ அதுக்கு பிறகு மறுபடியும் நீங்க எப்போ வந்தீங்க? 11th 5ல வந்திருக்கீங்க இல்லீங்களா? ரைட். ஆமா 11th 5ல வந்திருக்கீங்க. 11th 5ல இருந்து மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணிருக்கோம் 21 டேஸ்க்கு. இப்போ என்ன இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு? இப்போ வந்து சோ ஃபார் நம்ம ஆல்மோஸ்ட் வீக்கம் எல்லாம் நல்ல ஓரளவுக்கு வடிஞ்சு கொடுத்து, நல்ல கருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இடையில நீங்க சொன்னீங்க நினைக்கிறேன் லாக்டவுன் பீரியட்ல கால் பண்ணி, மேடம் எனக்கு புண்ணு அதிகமாயிருச்சு, அதுல வந்து இந்த நீர் வடியிறது இருக்கு, வரும் வலது கால திடீர்னு பெருசா எடுத்தது இருக்கு. இப்ப எப்படி இருக்குது? எல்லாமே ஆறிடுது, சுத்தமா புண்ணு இல்லைங்களா? புண்ணு இல்ல. அம்மா வந்ததுக்கு 100க்கு எவ்வளவு சதவீதம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 50% நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்களோட அனுபவம், அதாவது இப்ப நீங்க சொல்லிட்டீங்க நம்ம வந்து 50% நல்லா இருக்கு, நீங்க சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் விஷயம். இன்னொரு விஷயம், இப்ப பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நம்ம சொல்லணும் இல்லீங்களா, தியான குபஞ்சர் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு, 45 நாள் இவ்வளவு டிஃபரன்ஸ் அவங்க குடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க, மெடிசன்ஸ் ஏதாவது குடுக்கறாங்களோ? கிடையாது. இன்டேக் ஏதாவது சொல்றாங்களோ? டயட் ஏதாவது சொல்றாங்களோ? எக்ஸசைசஸ் ஏதாவது சொல்றாங்களோ? இத செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இத சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, ஏதாவது சொல்றாங்களோ? பத்தியங்கள் ஏதோ இருக்கோ?
சோ நம்ம இங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது பியூர்லி ஒன்லி அக்குபஞ்சர் வேற எந்த விதமான மெடிசன்ஸும் இன்டேக்கும் கிடையாது சோ வெறும் அக்குபஞ்சர்லயே இவ்வளவு தூரம் சாதிக்க முடியும்னு சொன்னா இன்னும் இருக்கக்கூடிய 50% இன்னும் அந்த ஆறு மாசத்துல நம்ம ஏன் சக்சஸ் பண்ண முடியாது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முக்கியமான விஷயம் உங்களோட கோஆபரேஷன் கண்டிப்பா உங்களோட எம்பிக்கை இந்த ஏஜ்ல கூட அதாவது சில பேர் வந்து என்னன்னா கொஞ்சம் போயிட்டு ஒரு 10 நாளே எனக்கு சரியாகல உடனே மாத்திக்கிறேன் சரி பண்ணலங்க அந்த மாதிரி நினைக்காம பொறுமையா அவங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டை ஏத்துக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அந்த அந்த இந்த ஏஜ்ல கூட எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஏஜ்ல கூட நான் நான் சொன்ன டேஸ்ல சின்சியரா வந்து போயிட்டு இருக்கீங்க அதுதான் உங்ககிட்ட அந்த இம்ப்ரூவ்மென்ட்ட கொடுத்துட்டு இருக்குது நான் ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அத சொல்லிட்டு இருக்கேன் சின்சியாரிட்டி ட்ரீட்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் அக்குபஞ்சர் ட்ரீட்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே 99% ஆஃப் த கேசஸ் கம்ப்ளைன்ட்ஸ் சரி பண்றது நாங்களா இருப்போம் அதுக்கு அந்த 1% ஆவது உங்க சைடுல இருந்து நீங்க உங்க கோஆபரேஷன் கொடுக்கணும் எப்படி நீங்க பண்ண வேண்டியது வந்து போறோம் வேற எதையுமே நீங்க செய்ய வேண்டாம் நாங்க சொல்ற வரைக்கும் நாங்க சொல்றது ஒபே பண்ணி செஞ்சீங்கனாலே போதும் நாங்க எடுத்துக்கிற ரிஸ்க் கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்டா கொடுக்கறோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மக்களுக்கு கொஞ்சம் நம்ம ஹாஸ்பிடல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப பிரியமா இருக்காங்க குழந்தைங்க மாதிரி பாட்டி பாட்டி இந்த நான் கூப்பிடுறாங்க நல்ல விஷயம் நல்ல இதுவா இருக்காங்க ரொம்ப நல்லா வேற ஏதாவது மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்களா எல்லாரும் தாராளமா இத மருந்து போனா இங்கிலீஷ் டாக்டர்னு போனா அந்த டெஸ்ட் எடு இந்த டெஸ்ட் எடு அது எடுங்கிறேன் அதெல்லாம் நம்ம பைசா செலவழிச்சு எடுக்கிறோம் இதையும் நம்பிக்கையோட இது பார்க்காம செலவை பார்க்காம இத எடுத்தோம்னா பய மருந்து முழுங்கிற வேலை இல்லை முதல் காரியம் ரொம்ப ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்கிற வேலை இல்லை தாராளமா நிம்மதியா வந்து எடுத்துட்டு ஃபுல்லும் உடம்ப சரி பண்ணிக்கலாம் அவ்வளவு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ